எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு ஹேர் பேக் ஒன்று பார்க்கலாம். சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான். நீங்கள் இதுக்காக போய் கடையில் எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை வீட்லேயே நம்மக்கிட்ட கிடைக்கக்கூடிய பொருள் தான். நம்மளோட ஹேர் பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேர் வந்து ரொம்ப ரஃப்பாக ஒரு மாதிரி, கையில் தொடும்போதே ஒரு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் ஒரு மாதிரி தேங்காய் நார் மாதிரி இருக்கும்னு வைங்களேன். முடிவு பார்க்கவே அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஷைனிங்காக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஹேர் பேக் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணலாம். நம்ம கண்டிஷ்னர்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக, ஒரு கண்டிஷ்னர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணால் எந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹேர் பேக் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹேர் பேக்குக்கு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கற்றாழையை எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி செடியில் இருக்கிற கற்றாழையும் எடுத்துக்கோங்க. நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்குகிற வந்து கற்றாழை ஜெல் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து வீட்டு செடி, வீட்டில் எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இப்போ கற்றாழை வச்சுருப்போம். அதிலேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான உங்கள் ஹேரோட லென்த்தை பொறுத்து நீங்கள் வந்து கற்றாழையை எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்னதாக இருக்கிறதுனால இந்த கற்றாழையை பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தோலோட அந்த க்ரீன் கலர் ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா, அதோடையே எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதை அது பெரிய கற்றாழையை எடுத்துக்கிறீங்கன்னா உள்ளே அந்த ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வாழைப்பழம் அப்படி தான். உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் ரெண்டு இல்லைனா ஒன்று அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஹேரை வந்து ரொம்பவே சாஃப்டாக்கும். உங்களுக்கு அப்படி கற்றாழை வந்து ஒரிஜினலாக கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் வெறும் வாழைப்பழம் கூட போடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக் இது. இந்த ரெண்டையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து கற்றாழையை வந்து அந்த தோலோடு போட்டதுனால உங்களுக்கு க்ரீன் கலரில் இருக்குது, இல்லைனா வந்து இந்த ஹேர் பேக் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெள்ளை கலரில் இருக்கும். இப்போ நான் அப்ளை பண்ணுற பார்த்திங்களா, இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. கற்றாழை பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கேல்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ்க்கு போட்டால் எப்படி நம்மளோட ஃபேஸில் ஒரு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் இருக்குமோ அதே மாதிரியே நம்மளோட ஹேருக்கும் வந்து நல்ல ஒரு ஈரப்பதத்தை கொடுக்கும். அதனால் வந்து நம்மளோட ஹேர் வந்து அந்த டல்லாக இல்லாமல், அந்த டல்லாக இருக்கிறதுனால தான் நம்ம ஹேர் நம்ம கையில் தொடும்போதே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி வறண்டு போய் இருக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. நம்மளோட ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இல்லையேன்ட்டு ஒரு சிலரோட ஹேரை பார்க்கும்போது நம்ம ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம், இந்த மாதிரி முடி நமக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் வந்துட்டு இந்த ஹேர் பேக் வந்து வாரத்தில் ரெண்டு டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஜெல், கத்தளை ஜெல் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு நீங்கள் அந்த வாழைப்பழத்தை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கற்றாழையில் இருக்கிற, நீங்கள் பெரிய கற்றாழை அப்படின்னா அந்த கற்றாழைக்குள்ளே இருக்கிற அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க. ஜெல்லை மட்டும் எடுத்து கையில் அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆகாமல் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும். இந்த மாதிரி நம்மளோட ஹேரோட அந்த லாஸ்ட்டு நுனிமுடி இருக்கும் பார்த்திங்களா, அதில் எல்லாமே நல்லா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த நுனிமுடி பார்த்திங்கன்னா ரொம்ப வெடிச்சு போய் அந்த இடம் தான் ஒரு மாதிரி ஸ்ப்ளிட்டன்ட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த இடம்லாம் வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன் பன் வந்து போட்டு வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வச்சுருந்தாலே போதும், நல்லா வந்து ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேர் பார்க்கவே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.